அஜித் விடாமுயற்சி படத்தோட படப்பிடிப்புல பிஸியா இருக்காரு. பல்வேறு இழுபறிகளுக்கு அப்புறமா தற்பொழுது வேகம் எடுத்திருக்கும் இந்த படத்தை விரைவிலேயே முடிக்க வேண்டும்ங்கிறது தான் அஜித்தோட திட்டம். ஏன்னா இந்த படத்துக்கு அப்புறமா அவர் அடுத்தடுத்த படங்கள்ல நடிக்க இருக்காரு. இதுல அஜித்தின் அடுத்த படத்தை மார்க் ஆண்டனி படத்தின் இயக்குனரான ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்க போறதாக ஒரு தகவல் பல நாட்களுக்கு முன்னாடியே வெளியாகி இருந்தது. கிட்டத்தட்ட உறுதியான இந்த படத்துக்கு அப்புறமா திருத்தை சிவா கூட அஜித் இணைய இருக்காரு. ஏற்கனவே அஜித்தோட 64வது படத்தை இயக்குனர் வெற்றிமாறன் இயக்க போறது குறித்தான தகவல்களும் வெளியாகி இருந்தது. இந்த கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கிறதாகவும் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் AK-63 திரைப்படம் முடிந்ததுக்கு அப்புறமா AK-64 இயக்குனர் அப்டேட் வெளியாகும் எதிர்பார்க்கப்படுது. ஆனா விடுதலை டூ, வாடி வாசல் அடுத்தடுத்த படங்கள்ல பிஸியா இருக்காரு இயக்குனர் வெற்றிமாறன். இதனால அவருக்கு பதிலாக சிறுத்தை சிவாவை AK-64 படத்தோட இயக்குனராக களமிறக்க அஜித் முடிவு செய்திருக்காராம். ஏற்கனவே இவங்களோட கூட்டணியில வீரம், விஸ்வாசம் ஆகிய படங்கள் வெளியாகி சக்க போடு போட்டது. தற்பொழுது சூர்யாவை வைத்து படம் இயக்கி வரும் சிறுத்தை சிவா அஜித்துக்காக தரமான ஒரு கதையையும் தயார் செய்து சம்மதமும் வாங்கி இருக்காரு. படத்துக்கு அடுத்ததாக யாரோட கூட்டணியில நடிக்கணுங்கிறதையும் அஜித் முடிவு செய்திருக்காராம். இதன்படி வெற்றிமாறன் தான் அஜித்தோட 65வது படத்தை இயக்க போறாராம். ஏற்கனவே விஜயோட கடைசி படத்தையும் இவர் தான் இயக்குவார் என்ற தகவலையும் வெளியாகி இருந்தது. அது எதுவும் உறுதிப்படுத்தாத நிலையில் கூட தான் வெற்றிமாறன் இணைவாருங்கிற பேச்சு எழுந்திருக்கு. இது மட்டும் நடந்தால் நிச்சயமாக வெற்றிமாறன் அஜித்தை புது அவதாரத்துல காட்டுவாருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. மேலும் அஜித்தும் தேசிய விருது வாங்குவாருன்னு எதிர்பார்க்கலாம்.